பெண்டாட்டி மதுவுக்கு அடிமையாகி பாதுகாப்பு இல்லத்துக்கு செல்லாமல் அதிகாரியிடம் அடம் பிடிக்கும் சம்பவம் அரக்கோணத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரக்கோணத்தில் மூதாட்டி ஒருவர் மதுவுக்கு அடிமையாகி பாதுகாப்பு இல்லத்துக்கு செல்வதற்கு மனமில்லாமல் அதிகாரிகளிடம் அடம் பிடித்து தொடர்ந்து பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்து வரும் அவலம் நீடிக்கிறது. உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி சில நாட்களுக்கு முன்பு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு நடத்தினார். அப்போது முதியவர்கள் சிலர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தனர். இதை கவனித்த ஆட்சியர் இவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்க்குமாறு வருவாய் மற்றும் சமூக நலத்துறைக்கு உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து இன்று மாவட்ட சமூக பாதுகாப்பு நலத்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் இணைந்து அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் பிச்சை எடுத்து கொண்டிருந்த 3 முதியவர்களை மீட்டு அரக்கோணம் அடுத்த மஞ்சம்பாடியில் உள்ள பாதுகாப்பு இல்லத்துக்கு அழைத்து சென்றனர். அதே நேரம் திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகை சேர்ந்த சகுந்தலா என்ற மூதாட்டியை பாதுகாப்பு இல்லத்துக்கு வருமாறு அதிகாரிகள் அழைத்த போது அவர் அலறி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தார். அது மட்டுமின்றி அவர் மதுவுக்கு அடிமையானதால் பாதுகாப்பு இடத்துக்கு சென்றால் மது கிடைக்காது என்ற ஒரே காரணத்துக்காக அங்கிருந்து செல்லாமல் அதிகாரிகளிடம் தொடர்ந்து அடம் பிடித்தார். இதனால் அதிகாரிகள் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து சென்றனர். அதிகாரிகள் சற்று தொலைவு சென்றதும் தான் மறைத்து வைத்திருந்த மதுவை குடித்துவிட்டு ஜாலியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்.